அனைவருக்கும் வணக்கம். இந்திய ஒன்றியத்தில் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு கருப்பு தினம். தங்கை அனிதா தன்னுடைய கனவு நிறைவேறலன்றதுக்காக தற்கொலை செஞ்சிருக்காங்க. யார் இந்த அனிதா? எல்லா வீட்லையும் இப்படி ஒரு பிள்ளைகள் இருப்பாங்க. குறிப்பாக தன்னுடைய கனவு லட்சியமாக மேற்கொண்ட பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு பெண் தான் அனிதா. 12வதுல 1176 மதிப்பெண்ணும் 196.75 கட் ஆஃப் மதிப்பெண்ணையும் எடுத்திருக்க ஒரு பொண்ணு. அவங்களுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ரொம்ப ஒரு ஏழை கூலி தொழிலாளி. அவங்க அம்மா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி மருத்துவத்திற்கு கூட பணம் இல்லாமல் மருத்துவமனையிலே உயிர் போயிருக்கு. அதை பார்த்த அந்த பெண்ணு தான் மருத்துவத்தை தன் கனவு லட்சியமாக மேற்கொண்டு சேவையாக இலவசமாக மற்றவங்களுக்கு தரணுன்ற லட்சியத்தில் படிச்சு முன்னேறி வந்திருக்கு. ஆனால் அவளை இன்னைக்கு தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறது நீட் என்ற தேர்வு. நீட்னா என்ன? இந்தியா முழுவதும் ஒரே தேர்வு என்ற முறையில் வந்ததுதான் நீட். சரி, நீட்டுக்கான கேள்வி முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இயோடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறாங்க. அதுவும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கேள்வித்தாள்கள். இதற்கு முன்னாடி என்ன நடைமுறையில் இருந்தது? 2006 2016 வரை நீங்கள் 12வது முடிச்சிங்கன்னா அதன் அடிப்படையில் கட் ஆஃப் வச்சு அத்தனை பேருமே டாக்டர்ஸ் ஆனீங்க. இவர்கள் சொல்லக்கூடிய வாதம், அது தரம் இல்லை. அப்ப எப்படிரா ஜிப்மர் மருத்துவமனையிலும் எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் ஆக சிறந்த மருத்துவர்களாக தமிழ் வழியில படிச்ச தமிழர்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கு பதிலே கிடையாது. அப்ப இத்தனை ஆண்டுகளாக இந்திய ஒன்றியத்தில் பல மாநிலத்தில் ஒவ்வொரு வந்த மருத்துவர்கள் அத்தனை பேருமே போலி மருத்துவர்களா? அப்படி கிடையாது. இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவத்தையும் அந்த மாநிலத்துடைய பண்பாடையும் மொழியையும் சிதைக்கின்ற நிலையை தான் நீட்டிருந்த தேர்வு மூலம் நடத்துறாங்க. அப்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பிரைவேட் சீட்ஸா இருந்தாலும் கவர்மெண்ட் சீட்ஸா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அதை நிரப்புவாங்க. ஏழை எளிய பிள்ளைகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கு. அதற்கு காரணம் பெரியார் போராடியதால், நீதி கட்சி போராடியதால், அம்பேத்கர் சட்டம் இயற்றியதால். அந்த அடிப்படையில் தான் இன்று நாம் அத்தனை பேருமே நம்ம அப்பாவோ தாத்தா செஞ்ச தொழிலை செய்யாம நாம் படிச்சு முன்னேறி இன்னைக்கு ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ லாயராவோ சமூகத்தில் படிச்ச ஆட்களாக மாறி இருக்கிறோம். இந்த நீட் தேர்வினால் என்ன பாதிக்கப்பட போகுது? தமிழ்நாட்டில் 80% மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிறது என்பது மாநில கல்வி திட்டத்தில் தான் படிக்கிறாங்க. அதுவும் ஆட்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி தான் படிச்சிருக்காங்க. ஆனால் நீட் தேர்வு என்பது சிபிஎஸ்இ தேர்வு முறையிலேருந்து கேட்கிறாங்க. அப்ப யாரால் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை படிக்க முடியும்? பணம் வச்சிருக்கவரனோ இந்த சமூகத்துல நான் தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய ஆட்களால் மட்டும்தான் அதை படிக்க முடியும். அப்போ இந்த அரசு ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கூடாதுன்னு சொல்லுதா? அதை தான் இங்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் புதிய கல்வி கொள்கையின் மூலமாகவும் நீட் தேர்வுனாலும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீட்டுனால என்ன நடந்தது? தமிழ்நாட்டில் பாஸ் ஆன பிள்ளைகளுக்கு சீட் இல்ல. அனிதாவுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 196.75, ஆனால் நீட்டில் பார்த்தீங்கன்னா 82 மதிப்பெண் தான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு, ஏன்னா அதற்கான ஆயத்த பணியே இங்கே கிடையாது. வேற ஒரு மாநில திட்டத்தின் பயிலரங்கத்திலிருந்து வந்தக்கூடிய தேர்வு தாள்கள் எப்படி பாஸ் பண்ண முடியும்? இன்று ஒரு அனிதாவை நாம் இழந்திருக்கிறோம், பல அனிதாவை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தில். இப்படிப்பட்ட ஒரு நீட் தேர்வுல தான் இன்று இருக்கக்கூடிய இந்தியாவில அதிகமான டாக்டர் சீட்ஸ் வச்சிருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்த ஆண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா அதுல 1932 சீட்ஸ வெளி மாநிலத்து மாணவர்கள் ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு சீட் கிடையாது. நீட் தேர்வுனால் சீட் கிடையாது. இந்த மன உளைச்சலில் தான் அதற்கு காரணம் மத்தியில் ஆளுகின்ற பாரத ஜனதாவுடைய அரசுடைய எடுபடி அரசாக இங்கே எடப்பாடி அரசு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் துரோகம் உழைத்து கொண்டிருக்கிறது. நீங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தா சேர்ந்து தொலைங்க. நீங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர்னா சேருங்க. ஆனால் எங்களுடைய உரிமைகளை நீங்கள் துறந்து உங்களுடைய கூட்டணியை சேரக்கூடாது. மக்கள் தகுந்த பாடம் உங்களுக்கு புகட்டுவார்கள். இதுலதான் நீங்க பார்க்க வேண்டியது. அமைச்சர் விஜயபாஸ்கர் எப்பவுமே சொல்வார், நாங்க பிரசிடண்ட்டுக்கு சைன் வாங்க அனுப்பிச்சிட்டோம், இந்த ஆண்டு நீட் தேர்வுல இருந்து விதிவிலக்கு அழைச்சிடலாம். ஆனா நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொன்னாரு? அப்படி ஒரு ஃபைலே இங்க வரல. அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற அமைச்சர் ஜெல்லிக்கு வர்றாங்க. அது வரைக்கும் நம்பிக்கையாக இருந்த இங்க பெற்றோர்கள்
அதற்கு பின்னாடிதான் அமைச்சர் சொல்லுகிறார், மன்னிச்சிருங்க, எவ்வளவோ நாங்க முயற்சி செஞ்சோம், உச்ச நீதிமன்றத்தில் வந்து தோத்து போயிட்டோம். நீங்கள் உங்கள் உரிமைகளை மத்திய அரசிடம் கேட்கவில்லை. ஏன்னா நீங்களே ஒரு எடுபடி அரசா இருக்கீங்க. இந்த இடத்துல தான் சுயாட்சியும் கூட்டாட்சி தத்துவத்தையும் பேசுகின்ற திமுகவும் அதிமுகவும் 1973-74 ஆந்திர பிரதேசில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க, 371D. அந்த சட்டம் என்னன்னா, அந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் எல்லா சீட்சிலும், அது மருத்துவரோ என்ஜினியரையோ ஆட்சியிலோ லாயரோ, அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. அதோடு மட்டுமல்லாமல் நீட்டு போன்ற தேர்வு முறைகள் அங்கு செல்லுபடியாவாது. இதே அரசாணை தான் நாகாலாந்து, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல நிறைய மாநிலங்கள இதுதான் இருக்கு. ஏன் இந்த உரிமைகளை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஆளுகின்ற அரசுகள் கேட்டு போராடி வென்றெடுக்க முடியவில்லை? ஆனா இன்னைக்கு அனிதா இறந்த பின்பு கண்ணீர் வடிக்கிறாங்க அத்தனை பேருமே. நாங்கள் அன்றே கேட்டோம், அன்றே போராடினோம். அப்போ இங்க மக்கள் மூலம் தமிழ் என்று போராடிய, மாநில சுயாட்சி என்று போராடிய இந்த ரெண்டு பெரும் கட்சிகள் இன்று நீட் என்ற தேர்வினை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க முடியாமல் இன்னைக்கு நீட்டை ஏத்துக்கிட்ட ஒரு தன்மையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ பாரத ஜனதா அரசு இங்கு தமிழ்நாட்டுடைய அரசை ஆளுகின்றது என்பதை நிதர்சனமான உண்மை அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அதன் உரிமைகளை நிலநாட்ட இந்த அரசுகளையும் நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. நீட்டின் மூலம் புதிய கல்விக் கொள்கை, நீட் மற்றும் அத்தனை வாழ்வாதாரம் திட்டத்தையும் தமிழர்கள் மீது திணிக்கிறது இந்த பாரத ஜனதா அரசு. நம்மளுடைய வரலாற்றில் நீதி கேட்டு போராடியவள் கண்ணகி, அதோடைய நீட்சியாக தான் ராஜீவ்காந்தி கொலையிலே 3 பேர் தூக்கு தண்டனை விதித்த போது அதற்கு நீதி கேட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டவள் தங்கை செங்கோடி. அந்த வடிவத்தில் தான் நாங்கள் அனிதாவையும் பார்க்கிறோம். இந்த அரசுகள் செய்த அனிதாவுடைய கொலை கடைசியானதாக இருக்கும். செங்கோடி மரணத்தின் மூலம் தமிழகத்தில் ஒரு பெரும் எழுச்சி வந்தது. நாங்கள் அனிதாவுடைய மரணத்தின் மூலம் நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து புறந்தள்ளி வீசி எறியப்பட வேண்டிய போராட்டத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். அதன் முதற்கட்டமாக அனிதாவுடைய கொலைக்காகவும் தமிழ்நாட்டுடைய மாணவர்களை கனவை கலைத்த பாஜகவுடைய அலுவலகம் சென்னையிலே செப்டம்பர் 3 ஞாயிற்றுக்கிழமை 10 அளவிலே டி நகர் மாப்போசி சிலை அருகிலே நாங்கள் முற்றுகையிட இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும், அத்தனை தோழர்களுக்கும், அத்தனை தாய்மார்களுக்கும் நாங்கள் அன்பு அறைகூவல் விடுகிறோம். நம் உரிமைகளை மீட்காமல் எந்த ஒரு போராட்டத்திலும் வெற்றி பெற முடியாது. கல்வி என்பது அடிப்படை உரிமை. இந்த போராட்டம் என்பது நாளை நம் மாணவர்களுக்காகவும், நாளை உங்கள் பிள்ளைகளுக்காகவும். பாஜகவுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவோம், நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிப்போம், தமிழகத்தை மீட்போம். நன்றி, வணக்கம்.